அம்பிராஜன் அவர்களை பேசுமாறு பணிவன்போடு அழைக்கின்றேன். இந்த இனிய காலை பொழுதில் எல்லோருக்கும் பொதுவான இறைவனுக்கு என்னுடைய வணக்கமும். இங்கே வந்திருக்கக்கூடிய அன்பு நெஞ்சங்கள் அனைவரையும், வந்து வாழ்த்து வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் வருக வருக என்று நான் வரவேற்று, குறிப்பாக நான் இவ்வளவு காலங்களில் நானும் கதை டிஸ்கஷனில் எல்லா லைன்லையும் ராதாரவி மூலமாக தான் நான் வந்து ராஜகிரணன் நான் போய் சந்திக்க வேண்டியதாக இருந்தது. 10 ஆண்டுகள் அவர் கூட நான் டிஸ்கஷனில் இருந்தேன். பல கதைகள், என்னுடைய கதைகள் எல்லா பேருக்கும் போயிருக்கு, அதை நான் சொல்ல விரும்பலை. நான் இந்த நிலையில் இப்போது நான் கூப்பிடும்போது ரவிக்குமார், தேனப்பன், ராதாரவி, இவர்கள்லாம் வருகிறார்கள் என்றால் நான் என்னாலேயே நம்ப முடியல. அப்படி ஒரு உணர்வு. அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை மீண்டும் இதை சொல்லிக் கொள்கிறேன். அது போக இப்போது சொல்கிறேன், முதல் முதலில் கோட்டா சீனிவாசனோட ஒரு படம் வில்லனா, அவர் வில்லன் கிடையாது, நான் தான் வில்லனா பண்ண போனேன். அப்போ சுகுமார் வந்து அங்கே ஃபைனான்ஸ் பண்ண வந்திருந்தார். அப்போ கதை எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணுன்ற விஷயத்துக்கு சும்மா உட்காந்து டிஸ்கஸ் பண்ண போகும்போது கதை பேசினேன். அப்போவே என்ன பண்ணார், நீங்கள் தான் டைரக்டரு, நீங்கள் தான் இது பண்ண வேணாங்க, நான் கதை திரைக்கதை யோசனத்தோடு இருக்கேன், ஏதாவது ஒரு நல்ல டைரக்டர் வேணால் போடுங்க அப்படின்ற விஷயம் சொல்லி, இல்லைங்க நீங்கள் அந்த ஃபீல்டு இருக்குது, எல்லாமே இருக்குது, நீங்கள் தான் பண்ணணுன்ற விஷயத்த சொன்னார். நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, கதைக்களங்கள் வந்து நல்லா இருக்கணுன்றது வந்து, கதை நல்லா இருந்தால் யார் நடித்தாலும் ஓடும், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதான் இந்த படத்தில் தம்பி சதீஷ் முரளிகிட்ட போய் நான் சாங்கு கேட்கும்போது, 3 காலகட்டம் தம்பி, 68, 88, அப்புறம் அடுத்து வந்து 2013 சொன்னேன். அப்போ அவர் ஒரு 68 ஒரு டியூன் போட்டார். அங்கனே நான் மெண்டல் ஆகிட்டேன், ஒரே செகண்டில் ஓகே பண்ணுறாரு. அந்த சாங்கில் என்னன்னா, அதில் தான் வரி, அதில் நான் எழுதுன அந்த சாங்கை, மாறி மாறி கட்டி வச்ச வாசம் உள்ள கதம்போம், என் மாம மாற உனக்கு எனக்கும் தொட்டு பேசா விரதம், என் இடைய தொட்டு பாரு அதில் இருக்குது சுகநூறு, என் இதழை கேட்டுக்கிட்டே வந்தால் கிடைக்கும் பழச்சாறு, நான் முந்தானாலு நான் முந்தானாலு ஆளான பொண்ணு. இந்த சாங்கு அப்போவே இது பண்ணேன். அது மாதிரி இரவு சூரியன், அது மாதிரி நம்ம கவிஞர் முத்துலையன் ஒரு 3 சாங்கு, இறைவனை தொழும்போது ஐ பீச்சில் தான் பாடி இறைவனை மேலே இருக்காருன்னா சொல்ல, அது மாதிரி காதலும் தெய்வீகமானது. அந்த மாதிரி ஒரு சாங், ஒரு லவ் சாங் போட்டிருந்தாரு, ஐயோ நான் என்ன சொல்கிறது, அந்த மாதிரி இருந்தது. இந்த படத்தில் தம்பி கனல் கண்ணனை நான் போய் சந்திச்சு இது பண்ணும்போது, விஸ்வாசம் என்றால் விஸ்வாசம், சுவாசம் இல்லாதவர்கள்லாம் விஸ்வாசம் கிடையாது. கனல் கண்ட சொன்ன என்ன பண்ணித்தரனே, அப்படி வந்து திண்டுக்கல்ல முதல் வந்து ஷூட்டிங் ஆரம்பிச்சு, எனக்கு அரிய நாய் ரொம்ப நேசிச்சது என்னன்னா, ஓவரான மஞ்சக்காமல அந்த ஃபைட்ல அந்த தம்பி பண்ண விதத்தை பார்க்கும்போது, நிச்சயமா இவர் பெரிய லைஃப் ஆக்சன் கீராக வந்தே தீர்வாரு, யாரும் மாற்றமே கிடையாது, அதில் கொஞ்சம் கூட இதே கிடையாது. அது மாதிரி ஒவ்வொரு தம்பி ராமையா எல்லாமே இங்கே நடித்த கலைஞர்கள் அனைவருமே, நான் கேட்ட உடனே எல்லா பேரும் வந்தாங்கன்னா, அதுதான் நான் அவங்க வச்சு அவங்க மேலே நான் வச்சுருக்கிற மரியாதை. விஜய் சுகுமார் ஒரு 70 நெருக்கிட்டு இருக்கிறவனுக்கு எனக்கு டைரக்ஷனாக கொடுக்குறாருன்னா எப்படி நான் மறக்க முடியும், என்னுடைய வயசு, என்னுடைய அனுபவங்கள். அனுபவம் சொல்லி நீ பண்ணுவியா, அதுக்காக எந்த காலத்து அவர், ஆண்டனி, ராஜேந்திரன் இவங்கள்லாம் நிச்சயமாக மறக்க மாட்டேன். அது போக இப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு என்னன்னா, இந்த படத்தின் மூலமாக ஓ கருப்பு பிஏ கொந்தளிப்பு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய படம், அந்த படம் இதுவரைக்கும் ஆக்ஷனில் வந்து, நான் வேணும்னே சொல்கிறேன், ஹெட்வெயிட்டாகவே சொல்கிறேன், கதைக்களத்தில் அந்த ஆக்ஷனில் இதுவரைக்கும் அந்த கரு மாதிரி இந்த 50 ஆண்டுகளில் வரல. அதை நான் படத்தை ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டு நான் சொல்கிறேன், அந்த கம்பெனி கிடைச்சதுக்கு காரணம் விஜயசுகுமார் தான். அது தீபாவளி கழித்து ஷூட்டிங் போகிறேன், நான் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிதலை, யாருக்காவது விட்டுருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. எல்லா பேரும் நல்லா இருக்கணும், வாழணும். இங்கே வந்தவங்க அனைவரையும் என்னுடைய பாதங்களுக்கு வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.